Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, nama indha video la enna paaka porom appdin kettingna, so winter land oda events la pathina start a irukke, veri thanama irukke. So calendar pathina officially la release pannirukanga, but ulle vandu pathina oh inga or bat iruka veri thanam. So eight time neenga buoy adichinga appdina indha bat ungalku free a kedaikuma. Super guys, super nice appdinu sollam. But adu mattum illama winter fist appdin solla or event uttirukanga, exclusive old man's mask. Cha indha mask return seriously எதிர்பார்க்கல, ட்ரை பண்ணுவோம், வாங்க ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் அண்ட் ஹவர்ல இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆக போகுது. பட் இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டிடுறேன். ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரீ ரிலீஸ். பட் ஆனால் இந்த மாஸ்க் வந்து எத்தனை இது தேவைப்படுது அப்படின்றத பார்த்தலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு விண்டர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட் போல இருக்கு. தலைவர் மாஸ்க் வெறித்தனமாக கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி கொஞ்சம் ரேர் தான், கொஞ்சம் இல்லை நிறையவே ரேர்னு சொல்லலாம். சரி, இதே நீங்கள் டோக்கனில் வாங்குறதா எவ்வளோ டோக்கன் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டோக்கனா, அடா பாவி, இதுக்கு என் பாதி சொதிய அழிக்கணும் போல இருக்கே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் கேட்குறானுங்க. பட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்போ 40 டைம் விழுறது, நான் எப்போ எடுக்கிறது அப்படின்றதான் ஃபேக்ட். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 ஸ்பின் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஏக்கமும் M1014 இருக்குது, அட்லீஸ்ட் இதுவாச்சும் கிடைக்கிறான்னு பார்த்துடலாம். அத்தர மறக்காயா 10 ஸ்பின் போட்டாச்சு தம்பி. தம்பி டைமண்ட்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து ஏதாவது புள்ள பூச்சியான கொடுத்து விட்ருக்கேன், நானும் எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன். கமான், 1, 2, 3, 4, 5, 6 இன்னும் கொடுத்துருக்காருங்க, கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, இது ஒரு இத்துப்போன ஸ்கின், இது கொடுக்குறது சும்மாவே இருந்துருக்கலாம், செத்து போயிருக்கலாம் அவனுங்க. ஓகே, மறுபடியும் ஒரு கங்கராச்சுலேஷன். ஓகே, விண்டர் ஹெல்ப் பண்டலா தம்பி, இந்த பண்டில் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. இல்லை இல்லையா? ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ எத்தனை ஸ்பின் பண்ணோம்? இன்னும் 40 ஸ்பின் பண்ணணும். 400 டைமண்டா, 2, 4, 8 டைமண்ட்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும் போல இருக்குது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு. பட் இருந்தாலும் பண்ணுறதும் பண்ணதும் உங்கள் விருப்பம். ஏன்னா இதோட நல்ல ஈவெண்ட்ஸ் நிறைய வருது, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் ஃபேக்ட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் 1 hour 25 minutes ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அது வந்து மற்றவங்களுக்கு, பட் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் அந்த ஈவெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. நியூ ஏஜ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அக்சசிவ் பிளான்ட், கெமிக்கல் பிளான்ட், பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ லாகின் ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 டோக்கன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேஸ் பண்ணுறது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரவுண்ட் ரவுண்டாக டோக்கன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கேம் ப்ளே பண்ணுறது, 3 கில்ஸ் எனிமி கில் பண்ணுறது, 60 நிமிஷம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிக் ஸ்டோர், ப்ரீமியம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டோர் இருக்குது. ஸோ கிளாஸ்டிக் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மேல் பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஸோ 100 டோக்கன்ஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டோர் இருக்குது. ப்ரீமியம் ஸ்டோரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் ஆனால் இந்த டைம் கிளாசிக் ஸ்டோரில் வெறித்தனமாக நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பானுங்க போல. சீரியஸ்லி எல்லாமே சூப்பராக இருக்குது. கட்டானா கூட பார்த்தீங்கன்னா, சாரி பரங் கூட பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருக்கானுங்க. பட் கைஸ், இந்த ஸ்டோரில் சீப்பான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவத்தாரோ பேனர் தான். அது மாதிரி தான் நீங்கள் 5-10 வாங்க முடியும். பட் இந்த பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா 100 டோக்கன் வச்சிருக்கானுங்க. எதுக்குடா 100 டோக்கன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் கேட்க தோணுது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஜிங்லீஸ் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் பேக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா லாகின் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இது எதாவது லாகின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிக் டே வந்து நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பிக் டே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டவுன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்கானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. லெவல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வரும் போல இருக்குது. ஸோ கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லெவலப் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு கேம் நான் பார்த்துருக்கேன்ப்பா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களால் லெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இன்டூ நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷனை கிளிக் பண்ணும் போல, சாரி கிளிக் பண்ணும் போல ஸ்னோஃபாலு, ரயில் ரோடு, டெக்கு, ரிவர் மவுத்து, ஃபியூஷனு, வேண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு புது மேப்பு, ஓகேவா? ஸோ அதில் போய் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுமா இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ மேப்பில் எந்தெந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன சொல்கிறது, ஹேர்பிளைன் ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்துருக்கானுங்க. அண்ட் தென் ப்ராசஸ்ஸு, டவுன் ஹால், அண்ட் தென் இன்டூ நியூ ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் லீடர் போர்டு இருக்குது. லீடர் போர்டு எடுத்து தம்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேலே ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவை தரதான் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் டாப் 10 வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டாப் 10, 1-10 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து கிடைக்கும். ஸோ 11-20 வந்தீங்கன்னா கீழே பின் இருக்குது.
அது வந்து கிடைக்கும். ஸோ 21லேருந்து 50 வரைக்கும் வந்தீங்கன்னா அந்த இதுப்போன வவுச்சர்ஸ் வந்து கொடுப்பானுங்க. அதுவும் லிமிட்டட் டைம் தான், ஸோ பர்மனண்டாக கிடையாது. ஸோ மைனிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் லெவல் 6 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ லெவல் அப் பண்ணுறது மூலமாக தான் இந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆக்சுவலாக வெப் ஈவெண்ட்லேயே ஒரு கேமாக வச்சுருக்கானுங்க உள்ள. ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஆக்சுவலாக எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணி லெவலை பண்ணி அதுக்கப்புறம் போய் 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 லெவலை ஃபுல்லாக ஏற்றினதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ கெமிக்கல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா லெவல் 3 தேவைப்படுதான். ஸோ இதில் இருக்க எல்லா ஈவெண்ட்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா லெவலப் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இல்லை ஃபேக்டை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ண சொல்கிறேன்னா, எல்லாருமே லீவ் விட்டுட்டு ஆஃபீஸில் போகாம தம்பி வீட்டிலே உட்காந்து கேம் விளாட்றதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வெறித்தனமான பெரிய ஈவெண்ட் போல். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் தேவையில்லை தம்பி, எங்களுக்கு விடுறதே கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் லீவு, நியூ இயருக்கு ஒரு நாள் லீவு, அதையும் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் கொடுத்தா எப்படா முடிப்போம்? அண்ட் தென் கமாண்டர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா என்டையரில் லெவல் 1 லெவல் 2 எல்லாமே போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயே முடிஞ்சிருது. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்க கிறிஸ்டல் மட்டும்தான். இந்த லெவலில் இப்போ ஏத்தனா என்ன ஏத்தலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் விட்டுருவீங்க. இவன் நானே விட்ருவோன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ஏற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ண முடியும். பாருங்கள், 100 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க சனியை முடிச்சானுங்க. ஏன்னா 100 டோக்கன் கொடுத்தவங்க கம்மி பண்ணியிருக்கலாம்ல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ கமாண்ட் சென்டர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லெவலப் பண்ணிங்கன்னா கீழே ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்கானுங்க பக்கி பயலுங்க. அப்புறம் அந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 அப்படிலாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் டோக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம்னு தோணுது. அது எப்படி கம்மியாக கொடுத்தானுங்க சீரியஸ்லி அவங்களுக்கு தெரியல, மறந்து கொடுத்துருக்காங்களா இல்லை வேணும்னே கொடுத்தானுங்களா அப்படின்ற ஃபேக்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ், மேலே இருக்கிற ரோபோ பெட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓடிக்கிட்டு நம்மளுக்கு ஈவெண்ட்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்குமா. ஸோ இதில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். இது ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளாடலாம் போல இருக்குது. ஸோ தனியாகலாம் விளாட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃப்ரெண்டு கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணால் தான் விளாட முடியும். அந்த தென் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ஸ்டேஷன் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. மை ஸ்டோரேஜ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வைக்கிற டோக்கன்ஸ், கோல்டு, அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றத ஃபேக்ட். ஸோ ப்ரீமியம் ஸ்டோரை கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போகல. சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் பார்த்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க. நீங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வாங்க, சாயந்தரமாக ஒரு தெளிவான வீடியோ என்ன நல்லா போடுறேன். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா அதையும் கேளுங்க. அதை பற்றி நான் ஸ்பெஷலாக வீடியோ போடுறேன், ஓகேவா? பட் இந்த இப்போ வாங்கின ஸ்டோர்லேருந்து வாங்கின காயின்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிற காயினுக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் இருங்க. நான் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 7 தான். 7 ஏதாவது கொடுக்குறீங்களா தம்பி? இந்த இதெல்லாம் என்னடா இது, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏ 10 ஹாக் கட் ஸ்கின்லாம் கொடுக்குறானுங்க. ஓகே, ஸோ 7 வச்சுட்டு ஒன்றும் முடியாது போல இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 40 இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 தான் இந்த டைனோ பண்ணலாம் செடுக்க முடியும். பார்ப்போம் ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, இதே மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது, எக்கச்சக்கமான ஈவெண்ட் இருக்குது. பட் அந்த பியர்டுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீரியஸ்லி நீங்கள் ஸ்பின் பண்ணி வாங்கிக்கலாம், அது கம்ப்ளீட்லி உங்கள் வரும் தான். சரி, ஓகே, இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறேன். அண்டல் தேட்டப்போ பை பை இஸ் அட் நவீன் இஸ் அவுட் தடா.